குட் மார்னிங். கரண்ட் அஃபேர்ஸ் 7 ஜான் 2024. நேஷனல் நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்சஸ் ப்ரீரானா ப்ரோக்ராம். சரிங்களா, ப்ரீரானா ப்ரோக்ராம்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம், கிளாஸ் 9 to கிளாஸ் 12. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு, ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து 10 பேர் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வீக் ப்ரோக்ராம், எங்கே நடக்குதுன்னா வட்நகர் குஜராத்தில். இந்த ப்ரோக்ராமை வந்து டிசைன் பண்ணவங்க ஐஐடி காந்தி நகர். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா யோகா, தீமேட்டிக் ஒர்க் ஷாப்ஸு, ஹிஸ்டாரிக்கல் சைட் விசிட்ஸு, அப்புறம் ரொம்ப இன்ஸ்பயரான பர்சனாலிட்டிஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க லான்ச் பண்ண ப்ரீரானா ப்ரோக்ராம். சரிங்களா, அடுத்து இந்தியா யூஎஸும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ரயில்வேஸில் ஜீரோ எமிஷன்ஸ், நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து 2030க்குள்ளே வந்து எந்த ஒரு டீசல் பயன்பாடுகள்லாம் குறைச்சிட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாற்றுறதுக்காக இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் அந்த யூஎஸ்ஏஐடி அதோட எக்ஸ்பான்ஷன் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதை யூனியன் கேபினெட் இதுக்கு யார் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா பிஎம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஷேர் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ 2030க்குள்ள ஜீரோ எமிஷன், ஜீரோ கார்பன் எமிஷன் இன் ரயில்வேஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போக்கான லோகோ வந்து அந்த புக்கில் லோகோவும் புக்லெட்டையும் வந்து அன்வீல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த எக்ஸ்போ வந்து 1 to 3 Feb 2024 நடக்குது. இந்த லொக்கேஷனாக பாரத் மண்டபம் பிரகாதி மைதான் நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இதில் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இதில் இன்வால்வ் ஆகி நிறையா, இது ஒரு எக்ஸ்போ, இதில் நிறையா டெவலப்மெண்ட் இன் இவி வெஹிக்கிள்ஸை பற்றி இது பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணுறக்கா இந்த எக்ஸ்போவில் இருக்கக்கூடிய நிறைய இவி வெஹிக்கிள் பிளாட்ஃபார்மை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் அந்த மொபிலிட்டி, அந்த இதோட 7 C's ஆஃப் தி மொபிலிட்டி. ஸோ காமன், கனெக்டட், கன்வீனியன், கன்ஜெஷன் ஃப்ரீ, சார்ஜ் கிளீன் அண்ட் கட்டிங் எச் டெக்னாலஜிஸ். அடுத்து நம்ம இந்தியன் ரயில்வேஸும் C2 வந்து சிஐஐயும் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ மோட்டோகாப் வந்து சிஐஐயில் வந்து ஒரு பெஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்கும் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸும் சிஐஐயும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜீரோ நெட் எமிஷன்ஸ் ஃபார் 2030 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ சிஐஐயோட எக்ஸ்பான்ஷன் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. அடுத்து ஆதித்யா L1. சரிங்களா, ஆதித்யா L1 வந்து 7 ஜான் வந்து நம்ம எர்த்லேருந்து 150,000 miles வந்து ரீச் ஆகிருக்கு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைல் ஸ்டோன் வந்து வச்சுருந்தோம். அந்த பாயிண்ட் வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 2, 2023 இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க டு ஸ்டடி தி சர்ஃபேஸ் ஆஃப் சன் அண்ட் சன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிடுச்சு 7 ஜான் 2024. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் டு எக்ஸ்போர்ட் 10,000 MW ஆஃப் பவர் டு இந்தியா இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ இந்த நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் நேபாளிஸ் கவுண்டர் பார்ட்டாக என்பி சவுதும் வந்து இந்த கிராஸ் பார்டர் டிரான்ஸ்மிஷனை வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமாக பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நேபாளுக்கு வந்து நம்ம 10,000 MW ஆஃப் பவர் டு இந்தியா ஃபோவர் தி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அட் ஸ்டேட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 வந்து நடந்துச்சு. இதில் 6.4 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,690,000 ஜாப்ஸ் வந்து இது கமிட்மெண்ட் ஆகும். ஸோ இதை இனாக்ரேட் பண்ணது சீஃப் மினிஸ்டர் MK Stalin. அப்புறம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் நம்மளோட இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் வந்து பிரசன்ட் இருந்தால் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார். ஸோ இதன் மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து நடக்கும். அடுத்து அசாமோட குணோத்ஸவ் 2024 ஒரு ஸ்டேட் வைடு அசஸ்மெண்ட் ஃபார் எஜுகேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் நடந்துச்சு. இதில் சீஃப் மினிஸ்டர் அண்ட் எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து இந்த எவால்வேஷன் ப்ராசஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 18,098 எக்ஸ்டர்னல் எவால்வேட்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து 3rd January 3rd to January 8th வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு எவால்வேட் ஆல் தி ஸ்கூல்ஸ். ஸோ எந்த லெவலுக்கு ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை எவால்வேட் பண்ணுறாங்க. அடுத்து ராஷ்மி சுக்லா, இவங்க தான் வந்து மகாராஷ்டிராவோட ஃபஸ்ட்டு விமன் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், டிஜியாக ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவில் விமன் டிஜி வந்து இவங்க தான் ராஷ்மிகா சுக்லா. ஸோ இவங்க வந்து 1988 பேட்ச் ஐபிஎஸ்ஸாக செலக்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ், ஐஐடி மெட்ராஸ் வந்து பிளான் செல்ஸ் யூஸ் பண்ணி கேன்சருக்கான ட்ரக்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து
சிபிடி அப்படின்றதும் ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்ட்ராக்ட். இது என்டேஜர்ட் பிளான்ட், நேத்தோபைட்ஸ் நிமோனியா அப்படின்றக்கூடிய பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இது ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய கன்சர்ன், சரிங்களா. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான இருந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கார்த்திக் ராமன் அண்ட் ஸ்மிதா ஸ்ரீவத்சா ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ், அயோத்தியா ஏர்போர்ட் வந்து இட் இஸ் ரீநேம்ட் ஆஸ் மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சரிங்களா. அது போக இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் ஏர்போர்ட்டாக மாற்றிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை வந்து அப்ரூவ் பண்ணது யூனியன் கேபினெட்டை. அதுக்கப்புறம் இந்த டெசிஷனை வந்து எக்கனாமிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் குளோபல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக, இது ஒரு பில்கிரிமேஜ் சைட்னால இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸாக அப்ரூவல் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.